ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெஞ்சி க்ரன்ச்சி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், செங்காய் துருவல், குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ வாங்க பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. நீங்கள் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா வந்து அப்படி எடுத்து வச்சுருவாங்க. இந்த குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. ஸோ அது குட்டியாக இருக்கனால அப்படியே வந்து நீங்கள் பீட்ரூட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாகவே கட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வந்து கேரட் துருவுற மாதிரி பீட்ரூட்டையும் துருவி செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டு மெத்தடுமே அது ஒரு நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. காய் கட் பண்ணுறதுலேயும் கூட உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து நீங்கள் சுடு சாதத்தில், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வந்து வத்திடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பீட்ரூட்டில் பிடிச்சி நல்லா அந்த காரம்லாம் உங்களுக்கு பீட்ரூட்டில் ஏறும். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயில் செய்யலைங்க. இது வெறும் குழம்பு மிளகாய்த்தூளில் மட்டும்தான் இதில் காரம் இருக்கும். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணி லைட்டாக வத்துற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போது நம்ம துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப வேணாம். ஏன்னா தேங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு திகட்டுற மாதிரி இருக்கும். லைட்டாக தேங்காய் போட்டால் போதும். இது வந்து நீங்கள் சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் பதிவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.